வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக வந்து இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இவங்க கரெக்டாக வந்து திருவான்மூர் வருதுன்னு சொல்லிட்டு இறங்கலாம்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்தாங்க. அப்போ வந்து அவன் பின்னாடி இருந்து செல்லை பிடிங்கின்னு ஓடிட்டு என் தங்கச்சியை கீழே தள்ளி விட்டான். கரெக்டாக கீழே தள்ளி விட்டுட்டு ஓடனோடனே அந்த இடத்துல தங்கச்சி கீழே விழுந்தோடனே ஒரு 1 ஹவர் கிட்ட யாருமே அவங்கள வந்து எதுவுமே வந்து எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமே தங்கச்சியை வந்து தூக்கியோ ஹெல்ப் பண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுன்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட இல்லை அவங்களுக்கு. எந்த யாருன்னா அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டில் கஷ்டப்படுற அவங்க வீட்டில் நந்தா மட்டும்தான் அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வருமானு எனக்கு தெரில. எல்லார் வீட்லேயும் நம்ம ஒரு தங்கச்சி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அந்த மக்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அந்த ஒரு யாருக்குமே அந்த ஒரு இதுவே இல்லை. யாருமே பார்த்துட்டு எல்லா இதுவும் தகவல் யாருமே முன்னாடி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி ஆர்பிஐ போலீஸ் வந்துட்டாங்க சார். ஆர்பிஐ போலீஸ் அந்த இடத்துல தான் இருக்காரு. அவர் வந்து இன்ஃபார்ம் எதுவுமே பண்ணவில்லை. யாருக்கும் இன்ஃபார்ம் லோக்கல் ஸ்டேஷன் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. அவர் அந்த ஒரு அவர் இன்ஃபார்ம் பண்ணனால யார் மக்களும் வந்து யாருமே எதுவுமே டச் பண்ணவே இல்லை. ஒரு 1 ஹவர் கிட்ட அவங்க 4 மணிக்கு வந்து 5:30 வரையும் அங்கே தான் இருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணிருக்காங்க அந்த இடத்துலேருந்து. அப்போ தான் வந்து எங்கள் அங்கேருந்து அவங்க கிளம்பி வந்து இவங்க ஆம்புலன்ஸில் வந்து இவங்க ஆம்புலன்ஸ்லேருந்து ஏற்றிட்டு போனாங்க. அதுவரையும் எந்த மக்களும் வந்து எங்கள் தங்கச்சியை வந்து எதுவுமே யாருமே தூக்கவே இல்லை சார். பக்கத்தில் தான் இருக்குது விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் சார். கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னு நிஜமாலே சார், கொஞ்சம் யோசிச்சு நான் முன்னாடி கூப்பிட்டு போயிருந்தா என் தங்கச்சியை காப்பாற்றல. நிஜமாலே முன்னே நாங்கள் ரொம்ப கஷ்டம். 1 ஹவர் ஒருத்தவங்க பத்து ஆக்சிடென்டே ஒருத்தவங்க 1 ஹவர் பத்துருக்காங்க. அந்த நிலமை வந்தால் தான் சார் தெரியும் கண்டிப்பாக. அது 1 ஹவர் பார்த்துட்டு அதை பார்த்துன்னு மக்கள் எல்லாம் 1 ஹவராக வேடிக்கை பார்த்துருந்துறாங்க. அதில் அந்த சார் போலீஸ் சார் அந்த ஆர்பிஐ போலீஸ் இருந்துறாங்க. அதில் வேடிக்கை தான் பார்த்துருங்க. ஒரு இன்ஃபார்ம் யாருக்குமே பண்ணவே இல்லை. ஒரு பப்ளிக் தான் ஒரே ஒரு லேடி வந்து ஐடி கார்டை பார்த்து எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் சித்திக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க சொல்லனா எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது சார். அதான் எங்கள் மாமா பொண்ணு வந்து வேலைக்கு போய்ட்டு வர சொல்ல கோட்டப்பூர் ரயில் ஸ்டேஷன் வீடு வந்து அவங்களுக்கு பெருங்குடி சார். கோட்டப்பூர் ரயில் ஸ்டேஷன் ஏறினாங்க சார். ஏறும் போது இந்திரா நகரில் ஒரு செல் போனுக்காக ஆசைப்பட்டு வழிபட நினச்சிச்சு சார். அவங்க உயிரோ போயிடுச்சு சார். இப்போது எங்கள் மாமா பொண்ணு நடந்த போல் எந்த பொண்ணுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கும் நடக்கக்கூடாது சார். ஒரு செல்லுக்காக ஆசைப்பட்டு இது போல் பண்ணிட்டு ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது சார். பிரீத்தி வந்து ஒரு ஏழை குடும்பம் சார். அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டி தான் சார் நடத்துகிற ஒரே பொண்ணு சார். வீட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பம் சார். அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டி தான் இது போல் பழப்பு நடத்திருக்காங்க சார். ஒரே பொண்ணு பிகாம் படிச்சிருக்கு. இப்போ எந்த வித பலன் இல்லாத போயிடுச்சு சார். ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தாங்க சார். சம்பளம் ஒரு 12,000 தான் சார் வாங்கியிருந்தாங்க. குடும்பத்துக்கு அவங்க ஓடிச்சு தான். அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிட்டு வருவார். இவங்களும் கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது சார். இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அதான் சார். அவங்க அம்மா ரொம்ப பாவம். அந்த பொண்ணை ஒரு அழகு பார்த்து ரொம்ப இதுவாக வளர்த்துருந்தாங்க. பாசமாக ஒரே பொண்ணு வீட்டில் அந்த ஃபேமிலிக்கும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு தான் இது போல் இப்போ இழந்துட்டேன் சார். நாங்கள் இது போல் எந்த யாருக்குமே இது போல் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது சார். இது போல் இந்த வழிபெயர்லாம் போலீஸ்காரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. வீழ்ந்தவங்க 3:30 வீழ்ந்தவங்க 5:30 தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இந்த தலையில் ஃபுல்லாக அடிபடுது சார். தலை இந்த பக்கம் பேக் சைடு ஃபுல்லாக உடம்பெல்லாம் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு சார். ஃபுல்லாக ரத்தம் தான். ஃபுல் டேமேஜ் சார். ஹாஸ்பிட்டலில் 5 நாளாக இருந்தாங்க சார். சண்டே 3:30 நடந்தது சார். இது நேற்று தான் அந்த ஃபஸ்ட்டு ராயப்பேட்டாக அழைச்சிட்டு போனாங்க 6:00. அப்புறம் அங்கேருந்து அங்கே சரி டாக்டருங்க சரியாக வரலன்னு சொல்லிட்டு சிம்ஸ் வடபழனி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். ப்ரைவேட்டுக்கு ப்ரைவேட்டில் அழைச்சிட்டு வந்ததுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 2 நாள் அப்படியே நினைவேந்துட்டு இருந்தாங்க. நேற்று ஈவினிங் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் டேமேஜ் ஆகிறான்னு சொன்னாங்க. அப்புறம் மிட் நைட் வந்து 1:00 இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ காலையில் கூட அழிச்சுட்டு வரும்போது நீங்கள் 1,50,000 கட்டிட்டு தான் அழிச்சுன்னு போனேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 50,000 கட்டி தான் சார் நாங்கள் அழிச்சுன்னு வந்தோம். அது கூட இருக்கிற நகைங்கள்லாம் வச்சு எல்லாம் இது பக்கத்து வீட்டில் அகத்து வீட்டில் வாங்கி தான் சார் வச்சு அழிச்சுன்னு வந்தோம். பணத்தை கட்டிட்டுனாங்க. காப்பாற்றுக்காக நகையாக வச்சேன் சார். உயிரோ போச்சேன் சார். என்ன சார் பண்ண முடியும் இப்போது?